நேரமான அதே சமயம் இனிமையான சொற்கட்டுகளுடன் தொடங்கி தொடரும் பாடல் வரிகளை முதலில் உரைநடையாக படித்து பிறகு பண்ணிலும் பாடப்படுவதாக கௌத்துவங்கள் அமைந்திருக்கும். இறுதியில் விறுவிறுப்பான சொற்கட்டுகளுடன் அமைந்த ஜதியுடன் நிறைவடைவதாக விளங்கும் கௌத்துவம் இன்று ஏறுமையில் ஏறி வலம் வரும் ஆறுமுக கடவுளில் பெயர் போற்றி வருகின்றது. வினைகளை வேளால் அறுக்கும் வேலவன், அழகான மயிலேறி உலகங்களெல்லாம் வலம் வரும் அழகன், கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன், அவன் அடிப்பணிவோர்க்கு சகல நன்மைகளும் அளிக்கும் ஷண்முகன், இவ்வாறெல்லாம் போற்றி சக்தி பாலனை சரணடைய வருகின்றது ஷண்முக பிரியாராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்த ஷண்முக கௌத்துவம்.